கோவை மாவட்டம் காந்திபுரம் பகுதியில் செயல்பட்டு வருகின்ற பீர்த்தி மருத்துவமனையின் 8ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எலும்பு சிகிச்சை குறித்து மருத்துவர் பேட்டி. கோவை காந்திபுரம் பகுதியில் பீர்த்தி மெடிக்கல் சென்டர் மற்றும் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இதன் 8ஆவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இன்று மருத்துவமனையில் அளிக்கப்படும் சிறப்பு சிகிச்சைகள் குறித்து மருத்துவரும் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநருமான தண்டபாணி கூறும் பொழுது, வயதானவர்களுக்கு ஏற்படும் எலும்பு பலவீனம் என்று சொல்லக்கூடிய இடுப்பெலும்பு முறிவுக்கு அதிநவீன சிகிச்சையை நமது மருத்துவமனை அறிமுகப்படுத்தியுள்ளது எனவும், இந்த நவீன எலும்பு இணைக்கும் சாதகத்தின் மூலம் அறுவை சிகிச்சை செய்வதில் நோயாளியை விரைவாக நடக்க வைக்க முடியும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், குதிகால் எலும்பு முறிவுக்கு நவீன ஸ்க்ரூ மூலம் எலும்பு இணைக்கப்பட்டு வழியின்றி நடக்க முடிகிறது எனவும், தவறி விழுவதினால் மேலிருந்து கீழே விழுவதினால் குதிகால் எலும்பு முறிவு அதிக அளவில் ஏற்படுகிறது. இதற்கு நமது மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு பெரும்பாலான கால்பாதத்தில் புண்கள் ஏற்பட்டு எலும்புகள் சிதைந்து கால்பாதத்தை அகற்ற வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இவர்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே தகுந்த சிகிச்சை அளித்து எலும்பு மற்றும் அதன் புண்களை குணமாக்கினால் கால்பாதம் வெட்டி அகற்றப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது என்றும், அத்தகைய சிறப்பான சிகிச்சைகளை நமது பின் பொருத்தி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அது பர்ஃபெக்டாக வந்துடும். நாளைக்கு பெருவிரல் கை மூட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஈஸியாக வேலை செய்ய முடியும். இந்த வகையான சிகிச்சைக்கு அதிகமாக செலவாகிறதில்ல, ஒரு 15,000-10,000 குள்ளே முடிச்சிருவோம்.